சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் தினம் மார்ச் 8. இன்றைய தினத்தில் நாம் ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கிறோம். சிறந்த பெண்ணியர் செயற்பாட்டாளர், கல்வி சிந்தனையாளர், பௌத்த சிந்தனையாளர், எத்திராஜ் கலைக்கல்லூரியில் தமிழ்துறையில் தலைவராக இருந்து பேராசிரியராக ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய அம்மா அரங்க மல்லிகா அவர்களை இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி அம்மா இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மகளிர் தினத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிமா. மகளிர் விடுதலை இன்றைய சூழலில் எப்படிமா இருக்கு? மகளிருக்கு விடுதலை அப்படிங்கிறது அப்படி ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆணுக்கு என்ன இந்த சமூகத்தில் உரிமைகள் இருக்கோ அதே போல் ஒரு பெண்ணுக்கும் உரிமைகள் இருக்கு, இல்லை நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல தனியாக மகளிர் விடுதலை அப்படின்னு ஏன் பேசுகிறோம், அல்லது இந்த நாளை ஏன் நாம் வந்து முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரு பெரிய வரலாறுக்கு உரிய ஒரு விஷயம். 17ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு பெரிய போராட்டம், பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த காலகட்டம், பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, ஓட்டு உரிமை கிடையாது. பொதுவாக அவங்களுக்கு வந்து வீட்டிலே கூட எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைமை, கிட்டத்தட்ட ஸ்னேகா ஃபால்ஸ்ங்கிற இடத்துல ஒரு பெரிய மாநாடு, அந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள், பெண்களுக்கு பேச்சுரிமை வேணும், எழுத்துரிமை வேணும், ஓட்டுரிமை வேணும் மாதிரியான தீர்மானங்களை எல்லாம் அன்றைக்கு இருந்த பெண்கள் எடுத்து நடத்தினார்கள். அதில் மிக குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஜெர்மனியை சேர்ந்த பெண்மணி கிளாரா ஜெட்கின், மிகச்சிறந்த மார்க்சிஸ்ட் பெண்ணியவாதியவங்க, அவங்களுடைய தலைமையில் ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் தான் சில தீர்மானங்கள், இந்த தீர்மானங்களில் இந்த நாள் அதாவது மார்ச் 8 அப்படிங்கிறது மகளிருக்கான ஒரு நாளாக இருக்கணும் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துகிறாங்க. அப்படி பிரகடனப்படுத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் பெண்கள் ஊமைகளாக, நடைப்பெண்ணங்களாக, அடிமைகளாக, குடும்பத்தில் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியாக அப்படியெல்லாம் வச்சுருந்ததுனால அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தாங்க. அப்படி குரல் கொடுக்கறதுல மிக முக்கியமான காரணம், 18 மணி நேர வேலை அப்படிங்கிறது பெண்களுக்கு கூடுதலான சுமையாக இருக்குது. அதுவும் அவங்க வந்து பஞ்சாலையில் போய் வேலை செய்கிறாங்க. அப்படி பஞ்சாலையில் வேலை செய்யும் பொழுது அந்த பஞ்சு மூக்குக்குள்ளெல்லாம் போயிடும், மூச்சு விட முடியாது. அதே நேரத்தில் அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் கூட அவங்கள உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அந்த தொழில் முதலாளிகள் இடம் தரல. அப்போ அது ஒரு மிகப்பெரிய வன்முறை, பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்முறை. இதையெல்லாம் மனசில் வச்சுதான் பல கட்ட போராட்டங்கள், அதனுடைய உச்சக்கட்டம்தான் இந்த விடுதலை. அதை கொண்டாடக்கூடிய, நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் நம்ம வந்து மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடுறோம். அப்போ மகளிருக்கு விடுதலை வேணுமா வேணாமாங்கிற பட்டிமன்றத்துக்கு தான் நம்ம போக வேண்டியதே இல்லை. மகளிர் ஆணுக்கு நிகரான சகல உரிமைகளுக்குமானவர், விடுதலைக்கு உரியவர் என்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். பொதுவாக அந்த மனித சமூகமே வந்து அது தாய் வழி சமூகம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கேள்விப்படுறோம், படிக்கிறோம், அறிகிறோம். அந்த வகையில் நவீன காலத்தில் இந்த பெண்ணிய செயற்பாட்டாளர்களுடைய செயல் எப்படி இருக்குது? பொதுவாக நீங்கள் சொன்னது சரியான கருத்து. அது ஆதி காலத்தில் அந்த பிரிமிட்டிவ் சொசைட்டியில் வேட்டையாடுதல்ங்கிற ஒரு செயலே வந்து பெண்கள் கையில் தான் இருந்தது. ஒரு ஈட்டியை வந்து ஒரு விலங்கு மேலே அவங்க இடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஈட்டி வயிற்றில் கரெக்டாக வயிற்றில் குத்தி அடுத்த சைடு அது வெளியே வரும். அப்போ அவ்வளோ ஒரு வேகமாக ஈட்டி எறிதலில் திறமை பெற்ற பெண்கள் அன்னைக்கு இருந்தாங்க. அது மாதிரி ஈட்டி எறிந்த பிறகு அந்த விலங்கிலிருந்து வலியக்கூடிய அந்த குருதிய ரத்தத்தை தன்னோடு சக உயிர்கள், தன் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தைகள்,
தன்னோடு உடல் உறவு கொண்டவர்கள் இவங்க எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குற ஒரு பண்பு வந்து அவங்ககிட்ட இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வேட்டையாடிட்டு அந்த பொழுதை அவங்க கழிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து வேற விலங்குகள் வந்து அச்சுறுத்தும்னு சொல்லிட்டு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்படி போகக்கூடிய பெண்கள் அந்தந்த இடத்துல ஒரு பெரிய வேட்டை சமூகத்தினுடைய தலைமை பதவியில் இருந்தவங்க நாளடைவில் அந்த மகப்பேறு காலகட்டம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, யாரே ஆண்கள் சொன்னாங்க நீங்கள் இங்கேயே இருந்துக்கங்க, நாங்கள் போய் வேட்டையாடி பொருள் கொண்டு வரோம் என்று சொல்லி தான் பெண்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சும்மா இல்லை, அங்கேயும் பயிரிடுதல், பயிர் பறிக்கிறது, இந்த மாதிரி தொழில்களை அவங்க செய்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ அப்படியான ஒரு தாய்வழி சமூகத்தை தந்தை தன்னுடைய அதிகாரத்தினால் அந்த அதிகாரத்தை பறித்து கொள்ளுதல்ங்கிற இடத்துல தான் இந்த பெண்ணுக்கான போராட்டம்ங்கிறது தொடங்குது. அதுதான் இதனுடைய வரலாற்றினுடைய தொடக்கம். பெண்களுக்கான அதிகாரங்கள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படுகிறதா? இந்த கேள்விக்கு வந்து நாம பதில் சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர்ல இருந்து எடுக்கணும். பெண்ணுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் பெண்ணுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் வேணும்னு சொல்லி அவர் சட்டங்களை கொண்டு வரார். இந்து மசோதா சட்டம்ங்கிறதே ஒரு பெரிய வால்யூம் அது. அந்த புத்தகத்தை படித்தோம்னு சொன்னால் இவ்வளவு உரிமைகள் ஒரு பெண்ணுக்கு தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதில் அவர் எழுதி வச்சு சட்டமாகவே எழுதி வச்சுருக்கார். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, 75 வருஷம் முடிஞ்சிருச்சு விடுதலை வாங்கி இந்தியா. இன்னைக்கு வரையில் ஏதோ அரசியல் வெற்றிக்காக 33% நாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறோன்னு ஒரு கட்சி சொல்லிடுச்சு. ஆனாலும் கூட இன்றைக்கு வரையில் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அப்போ 33% இடஒதுக்கீட்டுக்கே இவங்க தயாராக இல்லைங்கிற இடத்துல பாராளுமன்றத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு 350 சீட்டு அப்படின்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு 200-300 சீட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 4 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போது 1% கூட அவங்க இன்னும் அந்த ஓட்டு அதிகாரத்துக்கு அவங்க வரல, அரசியல் அதிகாரத்துக்கு வரல. அப்போ இந்த நவீன காலகட்டத்தில் பெண்கள் அப்படியான அதிகாரத்திற்கு நகர்ந்துருக்கிறாங்களா அப்படின்னா நகரலை. ஆனால் ஒரு மாற்றம் இருக்குது, கல்வியில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. +2 ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தேர்ச்சி பெறுவதை காட்டிலும் பெண்களினுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். அதே போல் டிகிரிக்கு வரும்பொழுதோ அல்லது மருத்துவத்துக்கு போகும்போதோ பொறியியலுக்கு போகும்போதோ ஓரளவுக்கு பெண்கள் வந்து வெளியில் வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புள்ளி உரமே கொடுத்தாங்க, இந்தியாவிலேயே கல்வித்துறையில் தமிழ்நாடு வந்து குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சியில் ஆராய்ச்சியில் அதிகமாக பெண்களுடைய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு. ஆனால் அதிகாரம் என்று வரும் பொழுது ஒரு அலுவலகத்தில் ஒரு தலைமை இயக்குநராகவோ தலைமை மேனேஜராகவோ ஜெனரல் மேனேஜராகவோ டைரக்டராகவோ சிஇஓவோ அப்படி வரணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆண்கள் அந்த பெண்களை வந்து விடுவது கிடையாது. அப்போ என்ன ஆகுது, அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அப்போ என்ன தான் நம்ம வந்து ஒரு மாடர்னைஸ்டு சொசைட்டிக்குள்ளே வந்தாலும் இன்னுமாக பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுல ஆண்களுக்கு அச்சம் இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கரண்டியை நீங்கள் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்தா அந்த கரண்டி வந்து அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் ஒரு வயிற்றுக்கு ஏற்ற உணவை பரிமாறக்கூடிய ஒரு பண்பு வந்து தாய்கிட்ட தான் அதிகமாக இருக்கும், பெண்ணுக்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு நிர்வாகத்தை கொடுத்தீங்கன்னா என்னாகும், இன்னும் அதிகமாக அந்த நிர்வாகத்தினுடைய ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றம் தரும். அப்போ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற ஒரு பெண்ணினுடைய தலைமையே நீங்கள் வருக்கிறீங்க, அப்போது உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் மேலினுடைய ஆண்களினுடைய அந்த ஆதிக்கம், ஆணினுடைய அதிகாரம், ஆணினுடைய சுகம், இது எல்லாமே வந்து பெண்ணுக்கு ஈக்குவலாக இருந்துட்டா நம்மளாக மதிக்க மாட்டா. அப்ப
இந்த நம்ம எப்படி ஒரு டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுன்னு சொல்றது, இது எப்படி ஒரு ஒரு மாடர்னைஸ்டு வேர்ல்டுன்னு சொல்றது இல்லையே, அங்கதான் நமக்கு சிக்கல் வரும். இப்போ பெண்களுடைய விடுதலை பின்னடைவாகிறது ஆணாதிக்கத்தின் உச்சத்தால் தான் சொல்கிறீங்க. நிச்சயமா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு 6 வயது குழந்தை மிக கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சாகடிக்கப்பட்டு, அதை நீங்கள் வந்து சாக்கில் கட்டி சாக்கடை தூக்கி போடுவோம், யார் அந்த அதிகாரத்தை ஆண்களுக்கு தந்தது? சட்டத்தில் அப்படி இடம் இருக்கா? சட்டம் சொல்லுதா ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யலாம்னு சொல்லி? இல்லையே. சட்டம் சொல்லுதா ஒரு பெண்ணை கொலை செய்யலாம்னு சொல்லி? இல்லையே. அப்ப இந்த அதிகாரத்தை யாரு கொடுக்கறது அவங்களுக்கு? இந்த கேள்வி நமக்கு வருது. அப்ப ஆண்களினுடைய இருப்பு அப்படிங்கிறது தன்னுடைய ஒரு அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது தான், வேற எதுவுமே இல்லை அதுல. அது வெறும் ஒரு ஈகோ சென்ட்ரிக் விஷயமா இருக்கு, ஒரு நான் ஆம்பளை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு, ஒரு ஃபாலோசென்ட்ரிக் விஷயமா இருக்கு. ஒரு தந்தைக்கான அதிகாரம், ஒரு ஆணுக்கான அதிகாரம், ஒரு தந்தைங்கிற இடத்துல இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கான அதிகாரமும், ஒரு ஆணுங்கிற இடத்துல இருக்கிற அந்த அதிகாரமும், ரெண்டும் சமூக அதிகாரமா மாறிடுது. சோசியல் பவரா அது கன்வெர்ட் ஆயிடுது. அப்ப சோசியல் பவரா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து என்ன வேணா பண்ணும், வி கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங்கிற அந்த ஸ்டேட்டஸுக்கு அவங்களை நகர்த்துது, விதவுட் அதர்ஸ் பர்மிஷன். மற்றவங்களுடைய அனுமதி வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அப்போ நானே இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறேன், அதனாலதான் நான் ஒரு பொண்ணை பார்த்து நான் ரேப் பண்றேன்னு சொல்றாங்க அவங்க. நீ ஏன் வந்து இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு நிர்பயா கேஸ்ல கேட்டாங்க தானே அந்த குற்றவாளிகள். அப்போ உனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னா ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ண அதிகாரம் இல்லையா என்ன? இப்போ இந்த கேள்வி எங்கிருந்து நம்ம தொடங்கணும்? தாய்கிட்டே இருந்து வரணும், தந்தைக்கிட்டே இருந்து வரணும். ஒன்னமாக தான் அவளும், அவளும் நீ சக மனுஷியாக பாருங்கிறத தாய் தகப்பன் ரெண்டு பேரும் சொல்லித்தரணும், அண்ணன் சொல்லித்தரணும், தம்பி சொல்லித்தரணும். அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் அம்மா சொல்லித்தரணும், அப்பா சொல்லித்தரணும். எந்த பொண்ணை பார்த்தாலும் நீ வந்து உன்னோட பிறந்த பிள்ளைங்க மாதிரி பாரு, அதுதான் எல்லாரையும் ஒன்ற மாதிரியே பிறந்தவளாக பார்க்க முடியுமான்னு ஒரு நக்கலாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி அல்ல, அது காலம் வேற, நம்ம அது வேற டாபிக்ல மொபைல பேசி. இந்த பெண்களுக்கான, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாண்டிச்சேரி சிறுமி, பாதிக்கப்பட்ட சிறுமியாக இருக்கட்டும், அது போன்ற சிறுமிகளுக்கான எதிரான குற்றச்சாட்டுகள், இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிற போக்சஸ் சட்டம் மாதிரியான சட்டங்கள் சரியாக செயல்படுகிறதா? பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களுக்காக இருக்கட்டும், சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்காக இருக்கட்டும், அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகிற போக்சஸ் சட்டம் போன்ற சட்ட நடவடிக்கைகள்லாம் சரியாக இருக்குதாமா? போக்சோ பொறுத்த வரையில் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அதனுடைய தீவிரத்தன்மையை உணரப்பட்டிருக்கு. இப்போ நான் அண்மையில் புழல் சிறைக்கு வந்து நான் போனேன், ஒரு கவுன்சிலிங்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். நான் அங்கே போகும்போது ஒரு எம்பிஏ ப்ரொஃபஸர், அவர் வந்து போக்சோ சட்டத்தில் கைதாக இருக்கிறார், ஒரு வாத்தியார், ஒரு ஆசிரியர், அதுவும் ஒரு எம்பிஏ, ஒரு தொழில் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அவர் வந்து அங்கே கவுன்சிலிங்கில் உட்கார்றார். நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் என்னை வந்து பேசினார். அப்போ அவர் சொன்ன செய்தி என்னன்னா, இந்த புரிதல் எங்களுக்கு ஏற்கனவே இருந்திருந்தா நாங்கள் இதை செய்திருக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சட்டம் ஓரளவுக்கு செயல்படுறதுனால தான் இந்த மாதிரியான ஆட்கள் கூட உள்ளே போக முடியுது, ஆசிரியராக இருந்தாலும் உள்ள வச்சிடறாங்க. இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கான வன்முறைகள்ங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், இப்போவே அதிகரித்து தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது ஓரளவுக்கு மற்ற சட்டங்களை காட்டிலும் இந்த சட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு கவனத்துக்குரியதாக இருக்கும். இப்போ அடுத்ததாக, இப்போ நீங்கள் முந்தைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது, அந்த மகளிருக்கான சட்ட மசோதா அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட
அந்த மசோதாவை நிறைவேற்றி தராதனால தான் அவர் வந்து ராஜினாமா செஞ்சார் இல்லையா தன்னுடைய பதவியை. அந்த சட்ட சீர்திருத்த மசோதாவை என்னம்மா சொல்லியிருக்காங்க மகளிர்? ஆமா, ரொம்ப அருமையான கேள்வி அது. ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஆணும் தெரிஞ்சிக்க வேண்டிய அந்த கேள்வி அது. அது அடிப்படையா ஒரு ஐந்தாறு விஷயங்களை அவர் வந்து பேசுறார். அதாவது ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா தனக்கு உரிய ஒரு காதலனை தேர்வு செய்து கொள்ளலாம். அதாவது அடிப்படை உரிமை, காதலிப்பது அடிப்படை உரிமை. காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க, பண்ணின பிறகு ஒருவேளை ஒரு கருத்து முரண்பாடு வருது, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னு சொன்னா நீ விவாகரத்து கேட்டு வாங்கிக்கலாம். யாரே அந்த பொண்ணை விவாகரத்து கேட்டு வாங்கிக்கலாம், கோர்ட்ல போட்டு வாங்கிக்கலாம். ரெண்டு பேரும் நல்லாவே வாழறாங்க, சந்தோஷமா வாழறாங்க, காதல் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா குழந்தை இல்லை, என்ன செய்யறது? ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்களே. இந்த சமூகம் வந்து ஒரு பெண்ணு குழந்தை பெக்கலன்னு சொன்னா மலனின்றாங்க. ஆனா அந்த குழந்தையை பெற்றுக் கொடுப்பதற்கு உரிய தகுதி ஆளுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மலடன்னு சொல்றதே இல்லை. அவளை நம்ம வந்து சௌகரியமா ஒதுக்கணும், அவளுக்கு மட்டும் எல்லா மலடி, விதவை, வேசி இந்த மாதிரியான சொல்லையெல்லாம் சொல்லி பெண்களை அவமரியாதை செய்யறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதாவது டாக்டர் அம்பேத்கரை ஜாதியாக பார்க்காமல் ஒரு சமூக சிந்தனையாளராக, ஒரு அறிவு ஜீவியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சராசரி மனிதன் கூட திருந்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பெரிய மேதையவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு? காதலிச்சுட்டீங்க, திருமணம் செய்துக்கிட்டீங்க, குழந்தை இல்லை, ஏன் கஷ்டப்படுறீங்க, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அடாப்ஷன் ரைட்ஸ் கொடுக்குறாரு அவர். சரி, அது கூட என்ன சொல்றாரு, இன்னும் ஒரு படி மேல போய் அவர் சொல்றது, ஆணுக்கு ஒருவேளை ஆண் குழந்தைய கூட பிடிக்கும், ஆனா ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தையதான் பிடிக்கும், அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிடிக்கும். அப்போ அந்த பெண் முடிவெடுக்கணும். Choice should be given to that lady. பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான உரிமை. நீ எடு, ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா நீ முடிவெடு அப்படிங்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு ரைட்ஸ் வந்து அவர் பேசுறாரு. சரி, இதெல்லாம் எதுவுமே செட் ஆகல, டைவர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஜீவனாம்சம் கொடு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. இப்போ இதுலதான் இப்போ அண்மையில இந்த ஃபேமிலி கோர்ட்ல நடக்கிறதுல என்ன ஒரு பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு. நிறைய பெண்கள் கல்யாணம் ஆன உடனேயே எனக்கு அவரோட சேர்ந்து வாழ பிடிக்கல, டைவர்ஸ் கொடுங்கன்னு. இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் நிறைய ஆகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வீட்டில் நிறைய பணம் இருந்தால் அதை வாங்குறதுக்கு ஒரு வழிமுறை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதுவும் நடக்குது இல்லைன்னு சொல்லுமா. ஆனால் சொசைட்டியில் மெஜாரிட்டியாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் கொடுமையால், ஆண்கள் செய்கிற கொடுமையால் டைவர்ஸ் போகிற ஒரு விஷயம். அப்போ இந்த பேசிக் ரைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தே ஆகணும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கருடைய இந்து மசோதா சட்டம். இது நிறைய இருக்குது, திருமண சட்டம் இருக்குது, விவாகரத்து சட்டம், இது ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும். அதுதான் இந்து சட்ட சீர்திருத்தம், அதுதான் இந்து சமூக சீர்திருத்த சட்டம். இதை வந்து அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களிடம் ஒரு உரையாடல டாக்டர் அம்பேத்கர் வந்து பேசுறாரு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கு, பெண்களுக்கு நம்ம வந்து இந்த உரிமையை நம்ம கொடுக்கணும்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல விவாதத்துக்கு கொண்டு வருவாங்க இல்லையா, அப்படி கொண்டு வரும் பொழுது ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேல இந்த ஒரு சட்டம் மட்டும் விவாதிக்கப்படுகிறது, கடுமையான விவாதம். இறுதியில யாருமே அதுக்கு ஒத்துக்கல, பல பெண்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஆண்கள் அதுல இருந்த முக்கியமான ஆட்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த அடிப்படையில அவர் சொல்ற ஒரு பாயிண்ட்டு, அவர் உலக நாடுகள் முழுக்க டிராவல் பண்ணதுனால அவர் பார்க்கிறார் ஒவ்வொரு நாட்டிலையும் பெண்ணினுடைய விடுதலை எப்படி இருக்கு அப்படின்னு அவர் பார்க்கிறார். அப்போ அவர் பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுவார், இந்த நாட்டில் பெண்ணுக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னால்
சமூகத்துக்கு விடுதலையே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். அப்ப இன்னைக்கு வரையில நாம வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம். பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கும், டீசென்ட்ரலைசிங் தி பவர், அதிகாரத்தை பரவலாக்கம் செய்யணும், அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருக்கணுங்கிறது தான் இந்து மசோதா சட்டத்தினுடைய கோட்பாடை ஒரு வரையில சொல்லணும்னு சொன்னாங்க. உலகம் பெரிய புக்கு அது. ஆனா அது மிக முக்கியமா பெண்கள் மகளிர் தினத்துல இன்றைய தினத்துல அது பேச வேண்டிய ஒரு முக்கிய சாராம்சம் தான் நான் நினைக்கிறேன். இல்ல என்ன, நம்ம இன்னொரு இதையும் பார்க்கணும். பெண் விடுதலை நம்ம பேசினா கூட பெண்ணுக்கு விடுதலை ஆண்கள் தான் பேசியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கரா இருக்கட்டும், ஜோதிராவ் புலேவா இருக்கட்டும், ஐயர் காளியா இருக்கட்டும், நாராயண குருவா இருக்கட்டும், ஆந்திரால வீரேசலிங்க பந்துரு தெலுங்கு ஆந்திரால, இந்த மாதிரியான ஆட்கள், நாராயண குரு கேரளா, அதே போல இங்க தமிழ்நாட்டில் பெரியார், இந்த ஆண்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு தீவிரமான ஒரு பெண் விடுதலை வந்து பேசுறவங்க. அதாவது உடலையும் சமூக அங்கீ அதிகாரத்தையும் முறையாக பெண்கள் பெற வேண்டும்னு பேசினவங்க இவங்க எல்லாரும். இதை மறுக்க முடியாது. ஆனால் இத பெண்கள் சரியாக உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் நாம வந்து இந்த மார்ச் 8 மகளிர் தினத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. ஆண்கள் தினத்தை நம்ம யாரும் அப்படி நினைவுபடுத்துறது இல்லை. காதல தினத்துக்கு ஒரு பெரிய இமோஷனல் பேக்ரவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் விமென்ஸ் டே அப்படிங்கிறது வந்து இது இமோஷனலா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பவரை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிக்கக்கூடிய சிந்தனைகளை பரவலாக்கம் செய்யணும். இந்த நாளில் நான் இந்த பேட்டியின் மூலமாக சொல்றதே அதுதான், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு நாளாக இதை பார்க்கணும் அப்படிதான் நான் சொல்றேன். பெண் விடுதலையில் நவீன இலக்கியத்தின் போக்கு எப்படி பார்க்க? இலக்கியமே பொதுவாக பெண்ணினுடைய ரெண்டு விஷயத்துல நம்ம பெண்ணை மையப்படுத்தி பார்க்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து ஓர் ஆண் ஒரு பெண்ணை வந்து எப்படி பார்க்கறாங்க, ஒரு பெண் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கறாங்க, ரெண்டு கோணத்துல பார்க்கணும். ஆண் பார்த்த பார்வை தான் நம்ம இருக்கிற எல்லா இலக்கியமும், அது நீங்க திருவள்ளுவரையும் சேர்த்து தான் பார்க்கணும். காமத்துப்பால் முழுக்க அவர் துறவிங்கிறாங்க, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போகல. நீங்க முழுக்க எடுத்து பார்த்தாலும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை உடலியல் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி பார்த்து ரசிப்பாரோ அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் சங்க இலக்கிய பாடல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. பக்தி இலக்கியத்துக்குள்ள அப்படி இல்லை, ஆனா ஒரு மாற்றம் இருக்கு. பக்தி இலக்கியத்துல ஆண்டாளும் காரைக்கால் அம்மையாரும் வேற மாதிரி பேசுறாங்க. சங்க இலக்கியத்துல ஒரு 44 பெண்பால் புலவர்கள் இருக்காங்க, அவங்க வேற மாதிரிதான் பார்த்திருக்காங்க. குறிப்பா அவையார், குறிப்பா வெள்ளி வீதியார், குறிப்பா காவல் பெண்ணு. இப்ப இந்த மூணு பேரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பார் என்னோட உடம்பு வந்து இது வெறும் குழந்தைய கற்றுக் கொடுத்ததுக்கான உடம்பு இல்லை, இது வெறும் காமத்துக்கான உடம்பு இல்லை, இது வெறும் காதலை சொல்லக்கூடிய உடம்பும் இல்லை, அதையும் தாண்டி இது வந்து அதிகாரம் நிறைந்த ஒரு உடல். இந்த உடல் அப்படிங்கிறதே வந்து அதிகாரமானது. நீ என்னமோ என்ன பலவீனமானவ, விமன் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் வீக்கர் செக்ஸ் அப்படின்னா நீங்க சொல்றீங்க. அவங்க வீக்கர் செக்ஸே கிடையாது, பெண்கள் வீக்கர் செக்ஸே கிடையாது, பலவீனமானவங்களே கிடையாது. பலவீனமானவங்களா இருந்தால் 10 அந்த குழந்தையை சுமக்க முடியாது. பயாலஜிக்கலி தே ஹவ் ஆல் கைண்ட் ஆஃப் பவர், மசில் பவர், மைண்ட் பவர், பிசிக்கல் பவர், எல்லாமே இருக்கு அவங்களுக்கு. அப்ப அப்படி ஒரு பவர் ஓரியன்ட் செல்ஃப் சென்டர்டு பெண்ணை நீங்க எப்படி வந்து பலவீனமானவன் சொல்ல முடியும்? எந்த வகையில பலவீனமானவன் சொல்றீங்க? யூ ட்ரெயின் தெம், நீங்க பயிற்சி கொடுங்க. ஒரு மூட்டையை தூக்கணுமா, அவன் தூக்குவா. போய் அறுக்கணுமா, வயல்ல கதிர் அறுக்கணுமா, அறுப்பா. இன்னைக்கும் நீங்க வயலுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமா வேலை செய்யறாங்க. மண்வெட்டி எடுத்து வெட்டணுமா, உங்களோட அவங்க வேகமா வெட்டுவாங்க.
அப்போ அந்த பயிற்சி தான் முக்கியமாக இருக்கு. அந்த மாதிரி இந்த எழுத்திருக்கு பாருங்க, இதை ஆண் பார்வையில் பார்க்கிறதுங்கிறது ஃபெலோசென்ட்ரிக் லாங்குவேஜ், ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு பார்வையில் இலக்கியத்தை பார்க்கிறது. அதே போல மேட்ரிலினியல் ரைட்டிங்ஸ் ஒன்று இருக்கு, தன் தாயினுடைய பார்வையிலிருந்து எழுதக்கூடியது, அதை வந்து கைனோசென்ட்ரிசம்னு சொல்லுவாங்க, பெண்களுடைய பார்வையிலிருந்து எழுதக்கூடிய எழுத்துக்கள். இப்போ இது இதை தாண்டி சில ஆண்கள் இருப்பாங்க, நான் எப்போவுமே ஐ எம் ஆல்வேஸ் சப்போர்ட் த விமென்ஸ் பவர் ஆர் விமென்ஸ் ஸ்டேட்டஸ்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எழுதுவாங்க, அவங்களையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ ஆண் எழுத்துக்கு உங்களுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, பல நேரங்களில் நம்ம பாரதி கூட ஆண் பார்வையில் தான் பார்த்துருக்காருன்னு சொல்ல முடியும், ஆனால் பெண் பார்வையிலே அவர் பார்த்துருக்காரு. வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடாம, அந்த வரிக்கு நிகராக வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அதே பாரதிதாசனுக்கு நீங்க வந்தீங்கன்னா அவர் வந்து கோரிக்கையிட்டு கிடக்குதுங்க வேரில் பழுத்த பலான்னு சொல்லுவார். இந்த விதவைகள் கேட்பாரன்று இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கங்கடா, மறுகல்யாணம் அப்படிலாம் சொல்லுவாரு அதே பாரதிதாசன் குடும்ப விளக்கம் எழுதுவார். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, 12 மணிக்கு வந்து பாடு, யாழ் எடுத்து மீட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணாதிக்க பார்வை இருக்கு. அதையெல்லாம் தாண்டி பெண்கள் கிட்ட வந்தீங்கன்னா, அவையார நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமத்துவம் சார்ந்த ஒரு பாடலாம் எழுதியிருப்பாங்க. நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே, நீ ஆம்பளை எப்படி இருக்கிறியோ அப்படிதான் பொம்பளை இருப்பான், ஒரே வரியில நம்மா சொல்லிடுவோம். சரி, நிகர் அது மேட்டுல இருக்கிற குறிஞ்சி நில தாமலையா இருந்தாலும் சரி, பள்ளத்துல கடல்ல இருக்கிற நெய்தல் நில ஆம்பளையா இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள இருக்கிற முல்லை நில ஆண்களா இருந்தாலும் சரி, கழனியில இருக்கிற மருத நில ஆண்களா இருந்தாலும் சரி, எல்லா ஆண்களும் நீங்க எப்படியோ அப்படிதான் அந்த பெண். எவ்வழி நல்லவர், நீங்க நல்லவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருப்பாங்க, நீங்க கெட்டவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. இப்ப சமமா இருக்கணும்னு சொன்ன ஒரே பெண் எழுத்தாளர் வந்து அவையார் தான். அந்த காலத்துல அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் எரோட்டிக்கான பாடல்கள் எல்லாம் பெண்கள் எழுதியிருக்காங்க, உதாரணமா வெள்ளி விதியார், என்னை விட்டுட்டு நீ போருக்கு போயிட்ட, நான் வந்து இப்படி நீ இல்லாம புழுங்கிக்கிட்டே இருக்கேன், சாயங்காலம் ஆனால் நீ எப்போ வருவேன்னு கதவை திறந்து திறந்து பார்க்குறேன், நீ வரலையா நான் சோர்ந்து போகிறேன். சோர்ந்து மட்டும் போகலை, என்னுடைய இந்த காமம் ஒரு மஞ்சளை என் உடலில் தருகிறது, ஒரு மயக்கத்தை தருகிறது, அந்த மயக்கம் வந்து இரவு ஆக 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 எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏக்கத்தை தந்து விடுகிறது. எப்படி ஒரு பசுமாடு பால் கறக்கும் பொழுது அந்த பாலை ஒன்று பாத்திரத்தில் வாங்கணும், இல்லைன்னா கண்ணுமுடி கொடுக்கணும். ரொம்ப இது செக்ஷுவலாக சொல்லக்கூடிய பாடல்கள், செக்ஷுவாலிட்டி பேஸ்டு பாடல்கள். அந்த பாத்திரத்தில் ஏந்துறதுக்கும் பாத்திரம் இல்லை, அல்லது கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்கும் இல்லை, அப்போ என்ன ஆகுது, பசுமாட்டுடைய பால் கீழே வீணாக போகுது. அப்படிதான் என்னுடைய விரகம் வீணாக போயிட்டுருக்கு, காமம் வீணாக போயிட்டுருக்குன்னு அந்தமாக பாடுறாங்க. அது மாதிரி ஒரு பாடல், திதலை அல்புள் மாமை கவினை, என்னுடைய உடலே வந்து மயக்கமாயிடுது, கன்றும் உண்ணாது களத்திலும் படாது, நல்லாம் தீம்பால் நிலத்தில் சோற, நல்ல பசுவினுடைய பால் கீழே போகுது நிலத்தில் சோற, எனக்கும் உதவாது என் நைக்கும் உதவாது, எனக்கும் பயன்படலை மனுஷா உனக்கும் பயன்படலை, இப்படி வீணா போகுதே, நீ வரேன்னு சொன்ன தேதியில வல்லியே அப்படின்னு பாடுறான். ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்ஷுவாலிட்டி பேஸ்டு ரைட்டிங் அப்படின்னா அது இதை தான் சொல்லுவோம் நாங்கள், பெண்ணிய பார்வையில். இந்த சுதந்திரம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு, இன்னைக்கு அப்படி எழுத முடியுதா, எழுதுனா ஆண்கள் விடுறாங்களா, அதெல்லாம் அந்த சர்ச்சைக்குள்ளே நான் வரல, ஏன்னா பழையசு அதுக்கும் நான் வரல, அந்த மாதிரி நம்ம அவளே திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நவீன இலக்கியங்கிறது காலத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும்.
அப்படி மாத்திக்கிட்டு வரும்பொழுது பெண்ணுக்கான இலக்கியத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பெண்கள் இன்னைக்கு 100 பேருக்கு மேல தமிழ்நாட்டில் எழுதுறாங்க, இந்தியா முழுக்க எழுதுறாங்க. ரொம்ப ஒரு காத்திரமான எழுத்துக்கு சொந்தக்கார பெண்கள்லாம் இருக்காங்க, இல்லை நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆண் கவிஞர் பெண்ணை பத்தி எழுதியிருக்காரு, கண்டிப்பா அந்த கவிதை நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறோம். அவர் சொல்றாரு,